உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தை நெருங்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தோரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரமாக அதிகரித்துள்ளது சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பதாயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் சுமார் பத்து லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நியூயார்க் மாகாணத்தில் நேற்று உயிரிழப்பு சற்று குறைந்துள்ளதாக அந்த மாகாண ஆளுநர் தெரிவித்தார் நேற்று முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் நியூயார்க் மாகாணத்தில் உயிரிழந்ததாகவும் கடந்த ஒரு மாதத்தில் இது மிக குறைவான உயிரிழப்பு என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் அதிகம் பாதிக்கப்பட்ட மற்றொரு மாகாணமான நியூ ஜெர்சியில் நேற்று நூற்று ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது இது குறைந்த உயிரிழப்பு என்றும் அந்த மாகாண ஆளுநர் கூறினார் இதையடுத்து அந்த இரு மாகாணங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்பெயினில் இந்த தொற்றுக்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் இருபத்தி நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தாலியில் சுமார் இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரான்சில் சுமார் இருபத்து மூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையத் தொடங்கி மே பதினொன்றாம் தேதி முதல் அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரிட்டனில் சுமார் இருபத்தோராயிரம் பேரும் ஜெர்மனியில் சுமார் ஆறாயிரம் பேரும் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் ஐந்தாயிரத்து பேர் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர்